இயேசு ஆண்டவர் நம்மை மீட்பவர். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, ஆராதிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அதிகாலை வேளையில் புதிய நாளில புதிய வாரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பு இயேசுவுக்கு பிரியமான இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, ஒரு புதிய நாள், புதிய வாரம். சிறப்பாக இன்று ஆண்டின் பொது காலம் 27வது வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். 27வது வாரம் திருச்சபை இந்த 27 வாரங்களை கொடுத்து ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு சிந்தனைகளை கொடுத்து நம்மை இயேசுவோடு இணைந்து வாழச் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அருமையான கடவுளுடைய வார்த்தைகள், நம்மை ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகள், நமக்கு வாழ்வை கொடுக்கிற வார்த்தைகளாக நம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டின் பொது காலம் 27வது ஞாயிறை சிறப்பிக்கிற இந்த வேளையில் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் மனிதர்களாக வாழுகிறோம், ஆனால் பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சிந்தனையாக இருக்க வேண்டும். நான் பயனுள்ளவனாக இருக்கணும். நான் பயனுள்ளவனா இல்லை அப்படின்னா நான் குப்பையிலே எறியப்படுவேன், நான் ஒதுக்கி ஓரமாக தள்ளப்படுவேன், நான் யாருக்கும் பயனில்லாதவனாக உருவடுவேன். பாருங்க பிரியமானவர்களே, பயனுள்ள மனிதர்களாக வாழணும் அப்படின்னு சொல்கிறார். நீ பயன் இல்லையா, நீ எனக்கு தேவையில்லைன்னு கடவுளே சொல்லிடுவார், தூக்கி ஓரமாக நம்மளை வெளியே அனுப்பிடுவார். பிரியமானவர்களே, பயனுள்ளவர்களாக வாழணும். அதோடு இன்றைக்கி ஒரு புனிதருடைய திருவிழாவும் கொண்டாடுகிறோம். புனித ஃப்ரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழா. எங்களுடைய ஃபவுண்டர், எங்களுடைய சபையை துவக்கின ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரிய புனிதர். இவரை நாம் மறு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர், ஆனால் இந்த அசிசியாரை மறு கிறிஸ்து என்கிறோம். ஏன் இவரை மறு கிறிஸ்து என்கிறோம்? இவர் என்ன அப்படி சாதித்தார்? இவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, என்ன பெருசாக செஞ்சுட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். பிரியமானவர்களே, அவருக்கு ஏன், இவர் எல்லா புனிதர்களிலுமே இவருக்கு மட்டும்தான் மறு கிறிஸ்து என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், என்ன அப்படி சாதித்தார் யோசிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாசகங்கள் ஒவ்வொன்று நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் தியானிக்கலாமே. ஒவ்வொரு வாசகத்திலுமே அழகாக நான் சொன்ன அந்த ஒரு கருத்துக்காகத்தான் பேசப்படுகிறது, பயனுள்ள மனிதர்களாக மாறுங்கள். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகமானது எசாயாவினுடைய புத்தகம் 5:1-7 முடிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:6-9 முடிய. நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 41:33-43 முடிய. இதெல்லாம் இந்த வாசகங்கள் எல்லாமே நமக்கு எதை மையமாக வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் பிரியமானவர்களே, பயனுள்ள மனிதர்களாக மாறு. எசையா இறைவாக்கினர் அழகாக ஒரு கதையை சொல்கிறாருங்க. அதாவது அவருடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவை தான் சொல்கிறாரு. தன்னுடைய நண்பன், அவர் வந்து ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருந்தாராம். அவருக்குடைய கடமை எல்லாம் செஞ்சுருக்கிறாருங்க, எல்லாமே செஞ்சார், உழைச்சார், அதை மண்களை எல்லாம் பதப்படுத்தினார், நல்ல தண்களை வாங்கி வந்து தான் நட்டார், அது வேலியெல்லாம் போட்டார், தோட்டத்தை சுற்றி வேலி போட்டார், காம்பன் சுவர் கட்டினார், தண்ணி பாசினார், நல்லா செஞ்சு எந்த ஒரு அவருடைய கடமையை வந்து தவற விடாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு காத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடியே அந்த திராட்சை பழங்களை எல்லாம் ரசமாக செய்வதற்கு ஒரு ஆலயம் கட்டிட்டாருங்க. அப்படி எல்லாம் தயார் பண்ணி அவருடைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு.
திராட்சை பழம் வரும்னு. ஆனால் திராட்சை பழம் வரவே இல்லை. காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போய்விட்டார். ஏமாந்து போனவர் ஒரு கேள்வி கேட்குறார், நான் என்ன தவறு செஞ்சேன், என்னுடைய கடமையை நான் செய்யாமல் விட்டேனா, செஞ்சு இருந்தும் ஏன் பயன் கொடுக்கல, அப்படி பயன் இல்லாத அந்த திராட்சை தோட்டத்தை நான் என்ன பண்ணுவேன், மீண்டும் அழிச்சிடுவேன், இனி அதை நான் கேர் பண்ண மாட்டேன், தண்ணி ஊற்ற மாட்டேன், அதில் முறிஞ்சு நெல் முறிஞ்சு முள் இருந்தாலும் சரி, மற்ற களைகள் இருந்தாலும் சரி, நான் அதை எடுக்கவே மாட்டேன், அப்படியே கிடக்கட்டும், அந்த வேலியெல்லாம் நான் இடித்து போடுவேன், காம்பவுண்ட் சுவர்லாம் இடிச்சிடுவேன், அந்த இடத்துக்கு மாத்திரம் மழை வரக்கூடாது, நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன், அது அப்படியே அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை பயங்கரமாக கோபத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஏன்னா அவ்வளவு நான் என்னுடைய கடமையை செஞ்சேன், ஏன் எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆந்தகம். அப்படி பலன் இல்லாததை நான் என்ன பண்ணுவேன், அந்த மரம் எதுக்கு அப்போ சாகட்டும், அது வந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அது நான் அப்படியே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முதல் வாசகத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் ஒரு அழகான தத்துவத்தை சொல்கிறார். இது மூலம் நமக்கு என்ன தெரியுது, அப்போ நான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் வேலை எல்லாமே செஞ்சிட்டாருங்க, அவர் என்ன நல்லா படைத்தார், எனக்கு நீ தேவையானதெல்லாம் கொடுத்தார், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார், என்னை பாதுகாப்பாக அரவணைச்சிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் பலன் கொடுக்கல, பயன் இல்லாமல் அப்படியே ஓரமாக இருக்கிறேன், என்னுடைய காரியங்களே செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவ, கடவுளே கோவப்பட்டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு தான் நான் உன்னை படைச்சனா, ஒரு பலனும் இல்லையே உன்னை நான் படைச்சு, நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவார் பிரியமானவங்களை. நமக்கு வியாதி வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், மன உளைச்சல் வந்தாலும், எவ்வளோ டென்ஷன் வந்தால் கூட கடவுள் நம்ம கண்டுக்கவே மாட்டார், ஒதுக்கி விட்டுருவார், போ, ஏன் நீ பயனில்லாத ஒரு கருவியாக தானே இருக்கிற, நீ இருந்து என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு விட்டுடுவார் பிரியமானவர்களே. அப்போ நாம் பயனுள்ளதாக மாறணும். அவ்வளோ கடவுள் அவருடைய பணியை செஞ்சுட்டாரு, நம்முடைய பணி நம்ம ஒரு பலனை கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுக்கலன்னு ஆண்டவர் நம்ம ஏற்றுக்குவாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் கூட தூய பவுல் அழகாக வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க, எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். ஏன்னா நம்மளை படைத்தது யார், கடவுள் இல்லையா, அவர் பார்த்துக்குவார். ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தூய பவுல் சொல்கிறார். இவர் அழகாக ஒரு இறைவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் இருந்து அனுபவித்து சொல்கிறத பாருங்களேன். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுத்தற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். பாருங்க, இந்த நல்ல குணங்கள் தாங்க உங்கள் மனசை நிறுத்தணும், அதை நிறுத்தி அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், பிறரோடு பகிர்ந்து கொடுத்தாதான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. கண்ணியமானது எது, நேர்மையானது எது, தூய்மையானது எது, விரும்பத்தக்கவை எவை, பாராட்டுதற்குரியவை, இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகான ஒரு கடிதத்தை பிலிப்பு நகர மக்களுக்கு வழங்குகிறார். அதே போல இன்றைய நற்செய்தி பிரியமானவர்களே, ஒரு நிலக்கிழாருடைய கதையை சொல்கிறாரு. ஒரு நிலக்கிழாரு தன்னுடைய திராட்சை தோட்டத்தை இன்னொருத்தருக்கு குத்தகைக்கு விட்டுட்டு போயிடறாருங்க, ரொம்ப தூரம் போயிடுறாரு. போயிட்டு உடனே அது விளையிற காலம் வருது. அந்த காலத்தில் ஓகே, நல்ல பயிர் விளைஞ்சிருக்கும், அதனுடைய பாகத்தை நம்ம வாங்கணும், அதிலிருந்து ஷேர் எடுக்கணும், அப்போ என்ன பண்ணலாம், நம்முடைய ஊழியர்களை அனுப்பலான்னு சொல்லிட்டு ஊழியர் அனுப்புகிறாரு. போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் பெரிய வண்டிலாம் அனுப்பிச்சு போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறேன். அங்கே போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டேய் நீங்கள் என்ன வந்து இதை கேட்குறது, முதலாளியே வரல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, எதுவும் விளையில, போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்கல, திரும்ப என்ன பண்ணுறாங்க, அவங்கள எல்லாரையும் அடித்து சாகடிச்சிட்றான் அந்த தோட்டக்காரன். திரும்ப இதை கேள்விப்படுறாரு அந்த முதலாளி, என்னது என்னுடைய நிலத்தில் பயிர் வச்சு எனக்கே பங்கு இல்லையா, சரி என்னுடைய மகன் அனுப்புகிறேனே, மகன் அடித்தா அவன் பயந்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவான் அப்படின்னு மகன் அனுப்புகிறாரு. மகன் போகிறான், அந்த
குத்தகையை எடுத்த அந்த நபரை வந்து மகனை பார்க்குறாங்க. ஆஹா, இவன் தானே அந்த சொத்துக்கு எல்லாமே உரிமையாளன், இவனை மட்டும் நம்ம சாகடிச்சுனா இவ்வளோ சொத்தும் நமக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சாகடிச்சிடுறாங்க. இதையும் கேள்விப்படுறாரு, கோவப்படுறாரு முதலாளி, போயிட்டு என் மகனே கொண்டுட்டிங்களா, என் நிலத்தில் நீ பயிர் வச்சுக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் என்னை ஏமாற்றிட்டு என் மகனையும் என் வேலையாட்டெல்லாம் சாகடிச்சது வந்து இவ்வளோ ஒரு பெரிய காரியம், நீ இனி என் தோட்டத்தில் இருக்க அதை வெளியே போ, நான் கொடுத்தேன் நீ அதை பயன்படுத்தலை, நேர்மையாக இல்லை, அதனால் உனக்கு அழிவு, வெளியே போ அப்படின்னு அவனை துரத்தி அவனை அழிச்சிடுவார் பிரியமானவர்களே. அதுதான் இந்த நற்செய்தி. அப்போ இந்த நற்செய்தியில் என்ன சொல்லுகிறது, கடவுள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குறாரு, நம்ம நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவருக்கு தேவையானது அவற்றை கொடுத்துடணும், இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் வேறு காரியங்கள் செய்வேன், வேறு பாவத்தில் ஈடுபடுவேன், மற்றவங்களை ஏமாற்றுவேன், அநியாயமாக அவனு ஒருத்தனுடைய வாயை அடித்து நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கடவுள் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாரா, இல்லை இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவார், பிடுங்கி எரிஞ்சிடுவார். ஏற்படுத்துகிறாக இவையெல்லாம் எங்கள் ஆண்டு பெறும் மீட்பெருமான இயேசுவினுடைய இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதோ இந்த நாள் இனிய நாளாக, மகிழ்ச்சிய நாளாக, அன்பை பகிரக்கூடிய ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மே காட் பிளஸ் அஸ் ஆல்.